Hi friends, welcome to all. இன்னைக்கு நாம வந்து ஹூக் பட்டி வீ பட்டி எப்படி வைக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் ஒன்னு எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வைக்கிறது வந்து வீ பட்டி. ஓகேங்களா? அதனால வந்துட்டு அந்த நம்ம அடிச்சு திருப்புவோம் இல்லைங்களா அந்த பீஸ், அதை வந்து அடியில் வச்சுட்டு ஒரு ஹாஃப் இன்ச் அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன் ஹாஃப் இன்ச் அப்படின்னா, நான் வந்து ஹாஃப் இன்ச் விட்டுருந்தேன், இல்லை நாங்கள் வந்து கால் இன்ச்சு தாங்க விடுவோம் அப்படின்னீங்கன்னா ஓகே பரவாயில்ல, கால் இன்ச்லேயே வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நாம் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ அளவு விடுறோமோ அந்த அளவில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து தையல் போட்டு முடிச்சுட்டு கீழே கொஞ்சம் எக்ஸஸ் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சைடு வந்து திருப்பிக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து மேல் சைடு வச்சு அடிச்சிருக்கோம், இப்போ வந்து உள் சைடு திருப்பி நம்ம வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த தையல் மேலேயே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா படிமான தையல் போட்டிங்கன்னா மட்டும்தான் நல்லா நமக்கு அமர்ந்து வரும். எப்போவுமே வந்து ப்ளவுஸ் தைக்கிறப்ப படிமான தையல் போட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. அதாவது நம்ம ஒரே முட்டாக வச்சு அடிக்கிறதுக்கு இப்படி வந்து நம்ம வச்சு அடித்தோன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த இந்த மாதிரி மடக்கிட்டு எண்டு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எண்டு தையல் போட்டுட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி வைக்கிறப்ப என்னாகும்னு பார்த்துட்டிங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி தையல் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த தையல் மேலே வைங்க கரெக்டாக. அந்த தையல் மேலே வச்சுட்டு சென்டரில் வந்து நீங்கள் ரஃப்பாக கூட அந்த தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம பிரித்து விட்டுக்கலாம், இல்லை இருந்துட்டு போகுதுனாலும் ஓகே தான். இப்போ வந்து இந்த எக்ஸஸ் பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸஸ் எங்கேயுமே அதிகம் தெரியாது. பாருங்கள், பேக் சைடும் வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருக்குது இல்லைங்களா. நான் வந்து ஓவர்லாக் போடாமல் தான் இப்போல்லாம் நான் வந்து தைச்சிட்ருக்கேன், ஏன்னா உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன் இல்லைங்களா அதனால். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹூக் பட்டி தான் வைக்க போகிறோம். ஹூக் பட்டிக்கு வந்து ப்ளவுஸை வந்து மேல் சைடு வச்சுட்டு அந்த பீஸையும் வந்து மேல் சைடு வச்சுட்டு உள் சைடு திருப்பி வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சில் வந்து நீங்கள் தையல் போடுங்க. ரெண்டு பீஸும் வைக்கிறப்போ நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா, அதை வந்து கரெக்டாக வந்து எந்த பீஸ்க்கு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் வந்து அதே மாதிரி இந்த சைடும் நான் தையல் போட்டுட்டேன். ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் இந்த பக்கம் இருக்க எக்ஸஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம உள் சைடு இருக்கு இல்லைங்களா, வெளி சைடு வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து நீங்கள் திருப்பி விட்டுருங்க. அந்த பீஸை திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதோடய சேஃப் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து அது மேலேயும் ஒரு படிமான தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எனக்கும் ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நீட் ஃபினிஷிங் வந்து நான் கொடுத்ததே கிடையாது. அப்படியே வந்து ஒவ்வொரு ப்ளவுஸாக தைக்கிறப்ப அதை வந்து நான் கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ அதோடய ரிசல்ட் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முக்கால் இன்ச்சு கேப்பில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ, அதாவது ஹூக் பட்டி வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து பட்டையாக வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பட்டையாக வச்சுக்கலாம். நான் வந்து முக்கால் இன்ச்சு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? முக்கால் இன்ச்சு வச்சுட்டு அந்த சென்டரும் வந்து முக்கால் இன்ச் இருக்கணும். டோட்டலாக வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹூக் பட்டி வந்து ரொம்ப நீட்டாக வந்துடும். நீங்கள் வந்து இந்த ஹூக் பட்டி வேணும்னா 2 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க, ஏன்னா ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு போயிடும், மீதி 1.5 இன்ச் இருக்கும். அந்த 1.5 இன்ச்சில் வந்து 3/4 இன்ச் 3/4 இன்ச்சாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், அந்த 3/4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதாவது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா அந்த 3/4 இன்ச்சு வந்து நேர் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணிங்கன்னா வரும், இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணோம்னா நமக்கு வந்து ஹூக் பட்டி வந்து ரெடி ஆகிடும். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. இன்னும் ஒரு சிலரெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த 2 இன்ச்சு பீஸை வந்து 2 வந்து ஃபஸ்ட்டு அடிச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அப்படியே அடித்து திருப்பி எடுத்துருவாங்க. அது வந்து என்னாகும்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும். ஸோ எனக்கு அது வந்து பர்சனலாக கொஞ்சம் சரியாக வரல அப்படிங்கிறக்காக நான் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், 1.5 இன்ச் இருக்குது டோட்டலாக, 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க.
முக்கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த லைன் நேர் நீங்கள் திருப்புனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்கேல் வச்சு நான் மார்க் பண்ணியே காட்டிடுறேன் பாருங்கள். இப்படி மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த சென்ட்ரு பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற பிசுறு வந்து நமக்கு தெரியாது, நீட்டாக வந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த எண்டு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹூக் பட்டி ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு சாம்பிள் கிளாத், அதாவது நம்மக்கிட்ட எக்ஸஸாக பீஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து எடுத்து வச்சு நீங்கள் எதுக்காக கப் டாட்டெல்லாம் பிடிக்க வேண்டாம், ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சு இந்த மாதிரி அடித்து திருப்பி பாருங்கள் கரெக்டாக வருதா அப்படின்னு. ஒன்ஸ் வந்து அந்த ரஃப் கிளாத்தில் அப்படியே அடித்து பழகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து கண்டிப்பாக வந்து டாக் அடிச்சுக்கோங்க, ஏன்னா வந்து தையல் பிரிஞ்சு வந்துடக்கூடாது. பார்த்தீங்களா ஃப்ரண்ட் சைடு வந்து எங்கேயும் எக்ஸஸ் இல்லாமல் நீட்டாக இருக்குது. இந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி அந்த வி பட்டி மேலே ஹூக் பட்டியை வச்சு எக்ஸஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா. எனக்கு வந்து கொஞ்சமாக ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியாக எக்ஸஸ் இருக்குது, ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு ஹூக் பட்டி சைடு வந்து இந்த மாதிரி எண்டு தையல் போட்டிங்கனாலும் வந்து ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி நார்மல் ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துருவேன், லைனிங்க்கு அதிகம் போட மாட்டேன். ஆனால் போட்டால் நீட்டாக தான் இருக்கும், நான் தான் வந்து போடாமல் விட்டுறது. ஸோ பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். ஏன் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீட்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கிற அந்த மொத்தமான பீஸ் நம்ம வந்து தையல் போடுறப்ப கண்டிப்பாக அது அமுந்துக்குது, அதனால் வந்துட்டு நமக்கு ரொம்ப நீட்டாக வந்து அந்த ஹூக் பட்டி சைடு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கழுத்து பீஸ் எப்படி வச்சு அடிக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க, அதுதான் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ நான் வந்து வச்சுருக்கேன் இல்லைங்களா இந்த கழுத்து பீஸை, இந்த மாதிரி வந்து பிகினர்ஸ் வந்து வச்சு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா எந்த பீஸ் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஸ் வந்து உங்களுக்கு இருக்கும், ஆனால் பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். பாருங்கள் அந்த முக்கோணமாட்ட தெரியுது இல்லைங்களா, அந்த கேப்பில் தான் வந்து நம்ம தையல் போடணும். உங்களுக்கு வந்து அதை விட ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து அடியில் வந்து ஒரு பீஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, மேல் சைடு வந்து இந்த மாதிரி நேராக வச்சுக்கோங்க சரிங்களா. அதை வந்து இந்த மாதிரி க்ராஸாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க, அங்கே தான் வந்து நம்ம தையல் போடணும். பார்க்குறக்கு நேராக இருக்கும், ஆனால் தையல் க்ராஸாக போடுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம பீஸை வந்து இந்த மாதிரி திருப்பி தையல் போட்டுக்கணும். நான் ஃபஸ்ட்டு வச்சு காட்டினேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் வந்து இந்த பீஸும் வரும். நம்ம எக்ஸஸ் கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஜாயின் பண்ணணுன்னா அந்த மேல் சைடு இருக்கு இல்லைங்களா அந்த பீஸை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பாருங்கள் கையை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இப்படி திருப்பினீங்கன்னா ஒரு வி சேஃப் கிடைக்கும். அந்த வி சேஃப் வருது இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்துட்டு இன்னொரு பீஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள் நான் நேராக வைக்கிறேன் ஓகேங்களா, நேராக வச்சுட்டு க்ராஸ் பண்ணி தையல் போடுங்க. உங்களுக்கு பார்க்குறக்கு வேணால் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியுங்க, ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து இதையை புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். நான் ஆரம்பத்தில் வந்து ரெண்டு பீஸையும் சேமாக வச்சு தையல் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன், அது வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை. ஏன்னா தையல் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா அந்த ஜாயின் பண்ண பீஸ் வந்து பர்டிகுலராக அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மொத்தமாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து அந்த மெத்தடு வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இதைத்தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி டெய்லர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சு அடிப்பாங்க, ஏன்னா நல்லா தைக்க தெரிஞ்சவங்க பார்த்துட்டிங்கன்னா கடை வச்சுருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி அடிப்பாங்க. ஏன்னா பீஸ் திருப்புறப்போ வந்து நமக்கு அழுந்தாது, அதுக்காக வந்து இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே தையல் வந்து நம்மளுக்கு ஒரே சேம் சைடு தான் இருக்கும். கரெக்டாக சொன்ன மாதிரி மடித்து போட்டு எடுத்திங்கன்னா அந்த தையல் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொனையாக இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெட்டையாக மடித்து தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கழுத்து பீஸ் ரெடி ஆகிடும். கழுத்து பீஸ் வந்து ஈக்குவலாக வச்சும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டு தையல் போட்டு எடுத்து நம்ம வந்து தைக்கலாம். ரெண்டுமே வந்து ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. பாருங்கள் இப்போ இந்த க்ராஸ் வந்து நம்ம வச்சோம் பார்த்தீங்களா, அது பாருங்கள் நம்மளுக்கு ஒரே இடத்துல வராமல் அந்த சைடு பாதியும் இந்த சைடு பாதியும் நமக்கு வந்து வந்துடும். தைக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்.
கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அப்போவே வந்து அந்த கண்ணாடி ஸ்கேலில் வந்து அந்த கண்ணாடி ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறப்ப பாருங்கள் கரெக்டாக ஈவனாக வந்து எனக்கு வருது. நீங்கள் வந்து ஸ்கேல் வைக்காமல் குத்துமதிப்பாக ஒரு அளவில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸஸ் வரும், ஒரு சைடு வந்து கம்மியாக இருக்கும், ஒரு சைடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்கேல் வச்சு கிராஸ் பீஸில் வந்து லைன் போட்டு கட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி வந்து வச்சு கட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பழகிரும். அதுக்கப்புறம் 1 இன்ச் எப்படி எந்த இடத்துல வரும், 1/2 இன்ச்னா எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சுக்கும். அதுக்காக வந்து நமக்கு டேப்பெல்லாம் எதுவும் வந்து தேவைப்படாது. இப்போ நான் வந்து கழுத்து பீஸ் வந்து ஃபுல்லாகவே அடித்து முடிச்சிட்டேன், அந்த எக்ஸஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரு ஈவனாக தான் இருக்குது, நான் வந்து எதுவுமே கட் பண்ணலை. அந்த ஜாயின் போட்டு மடக்கியிருக்கிற சைடு மட்டும் கொஞ்சம் எக்ஸஸ் வரும், அதை மட்டும் நம்ம வந்து சைஸ் பண்ணிக்கிட்டால் போதும், மீது எங்கேயுமே வந்து எக்ஸஸ் வராது. ஒன்ஸ் கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் ஜாயின் டிப்ஸ் தாங்க நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் வந்து பழகிடுச்சு. இப்போ வந்து இந்த மெத்தடை வந்து நான் ட்ரை பண்ணுறதில்லை. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நான் வந்து இதை வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ப்ளவுஸ்க்கு எப்பவும் போலதாங்க வெய்ஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆம்கோல் மார்க் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் வெய்ஸ்ட் ரவுண்டு ஆம்கோலெல்லாம் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு. பாருங்கள் ஸ்லீவும் வந்து இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு சிலர் வந்து கேட்டிருக்கீங்க எனக்கு 3 பாயிண்ட்டும் கரெக்டாக ஈவனாக வரமாட்டேங்குது அப்படின்னு. ஸோ ஒரு சில டைமில் வந்து ஒரு சில ப்ளவுஸ்க்கு அந்த மாதிரி வரும், அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் வெய்ஸ்ட் ரவுண்டை மட்டும் கொஞ்சம் மாற்றி வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த ஆம்கோல் டிப்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி மேலே வந்து ஷோல்டர் சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த சைடு வந்து தையல் போட்டிருக்கிற சைடு வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நேர் பண்ணிக்கோங்க. நேர் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீடில் வந்து சின்னதாக வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்து அந்த சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து கரெக்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே பாருங்கள் வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா, நீடில் இருக்கு இல்லைங்களா, அந்த நீடில் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து பின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஹூக் வைக்கிற நீடில் தான் எடுத்தேன், உங்ககிட்ட என்ன நீடில் இருக்கோ அந்த நீடில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம கீழ் சைட்லேருந்து தையல் போட்டு வர ஆரம்பிச்சிடலாம். இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஆங்கோல் ஜாயிண்ட்டுக்கு. வந்துட்டு தையல் போடுறப்ப மட்டும் நீடில் வருது இல்லைங்களா, அந்த நீடில் சைடு வர்றப்போ மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து கொண்டு வாங்க. ஏன்னா இன்கேஸ் அந்த நீடில் மேலே வந்து இந்த நீடில் பட்டுச்சு அப்படின்னா மெஷினோட நீடில் வந்து உடஞ்சிரும். அதுக்காக தான் ஆங்கோல் பாயிண்ட் வந்ததையும் நீடில் வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுங்கள், ஏன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து நான் தையல் போட்டுட்டேன், போட்டதுக்கப்புறமா தான் நான் வந்து நீடியில் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நான் வெளி சைடு திருப்பி காட்டுறேன் பாருங்கள், ஆம்கோல் ஜாயின் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்துட்டு ப்ளவுஸில் இன்னொரு சைடு இருக்கும் இல்லைங்களா, அதுக்கும் இதே மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து லைன் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன், மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆம்கோல் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீடியில் இந்த மாதிரி வந்து குத்தி எடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ரெண்டையும் கவர் பண்ணி நம்ம குத்திருந்தேன், இப்போ வந்துட்டு அப்படியே சிங்கிளாக வந்து குத்தி எடுத்திருக்கேன். இப்போ வந்து தையல் போடுறப்ப என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து நீடியில் வந்து வெளியே எடுத்துடணும். இப்போ கொஞ்சமாக முன்னாடி வந்ததுக்கப்புறம் நீடியில் வந்து எடுத்துருங்க, நீடியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இந்த சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு
எங்கே சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் தைக்கிறதுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஆம்கோல் ஜாயிண்டெல்லாம் வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிறக்காக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து எனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. பாருங்கள், நம்ம நீடில் எப்படி வச்சாலுமே கரெக்டாக நம்ம அந்த ஆம்கோல் ஜாயிண்ட் மட்டும் கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து சூப்பராக வரும். ஸோ நான் ஃபைனலாக வந்து ப்ளவுஸை வந்து ஃபைனல் பண்ணி எடுத்துட்டேன். ரெண்டு சைடுமே வந்துட்டு ஆம்கோல் வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.